நடிகர் ஜெய்க்கு அப்புறம் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வாய்ஸ் கொண்ட இயக்குனர் கௌரவ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இதுக்காகவே உனக்கு இன்னொரு ரோல் கொடுத்து உனக்கு தலைகள் தொங்க விட்டாட்டீங்க. அந்த சமயம் படத்தில் பண்ற நீ நான் பண்றேன். இப்ப நானும் ராஜ் மாஸ்டர் வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க ஒய்ஃப்லேருந்து குழந்தைகள்லேருந்து ஈவன் அவங்க குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போயெல்லாம் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ தூரத்துக்கு அவங்க ஃபேமிலியோட ஒன்று. இந்த படத்தில் அவர் வில்லனை பார்த்தோன்னா என்னால் என்ன சொல்கிறதுன்னு புரியலை. ஏன்னா 24 நேரம் சிரிச்சிட்டு இருக்க ஒரு மனுஷன், போப்போ நீ சும்மா போ அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சிட்டு இருக்க ஒரு மனுஷனை இங்கே குழந்தை காட்டுனது முதல்ல எனக்கு சிரிப்பு வந்துருச்சு நடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் போக போக அந்த ஷார்ட்ஸு அந்த இதெல்லாம் பில்டப் பண்ணவொடனே பரவாயில்லையே, பிரசாந்த் கரெக்டாக வேலை வாங்கிட்டாரு மாஸ்டர்கிட்ட. ஏன்னா மாஸ்டரை பற்றி எனக்கு தெரியும், சத்தியமாக நடிக்க தெரியாது. அது பெருமையாக நானே சொல்லுவேன், சத்தியமாக நடிக்க தெரியாது. ஆனால் நீ என்ன சொல்கிறையோ சொல்கிறத அப்படியே கேட்டு பண்ணுவார். பிரசாந்த் யார் தானே வெரி குட் ஜாப் மாஸ்டர் வச்சு. ராஜ் மாஸ்டர் பற்றி சொல்லணும், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் சொன்னாங்க வந்து அவர் வந்து 22 கொலை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு ஈ கூட அடிக்க மாட்டார். ஏன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு பர்சன், அவ்வளோ ஒரு ஹம்பிளான பர்சன், ஒரு ஜோவியலான ஒரு பர்சன். இஸ் மை பெஸ்ட் படி ஃபார் லாஸ்ட் 15 இயர்ஸ். ஐ லவ் யூ மாஸ்டர். ஸோ அந்த இப்போ அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கே வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் ட்ரெய்லர் பார்த்து அதுக்கப்புறம் சாங் பார்க்கும்போது தான் ஓகே, இது நம்ம மாஸ்டர் வேற இது இதில் பண்ணியிருக்காரு ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் இஸ் புட்டின். பட் எல்லாருமே சொல்கிற மாதிரி அவர் குரோகிராஃப் பண்ணும்போது அவர் செட் வந்தேன்னா சும்மா அவர் தான் டான், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அவ்வளோ பக்காவாக எல்லாமே பண்ணுவார். ஸோ ஐ திங்க் இஸ் பேஷன், இஸ் ஹார்ட் ஒர்க், இஸ் பிராட் எவ்ரி திங் டு திஸ் லெவல். ராஜு பண்ணியிருக்காரு, நான் தனியாக அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். I'm shocked to see myself like this.